الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக வான்மறையை அருளினான். குர்ஆனை ஓதுவதனுடைய சிறப்புகளையும் அதன் மேன்மையையும் பற்றி நாம் இதற்கு முன்பே சில தருணங்களில் நாம் பகிர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை ஓதுவதனுடைய சிறப்பையும் தாண்டி குர்ஆன் ஆன்மீகத்தை பேசக்கூடிய குர்ஆன், வானியலையும் விண்ணியலையும் மண்ணியலையும் புவியியலையும் சமூகவியலையும் குடும்பவியலையும் பேசக்கூடிய வான்மறை விஞ்ஞானத்தை பேசுகின்றது. குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற கண்ணோட்டத்தில் நமது சிந்தனையை நாம் இன்று பகிர்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் கூறுவான்: அஃலா யதத்தபரூன் அல் குர்ஆன அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை சிந்திக்கித்து பார்க்க வேண்டாமா, அவருடைய இதயங்கள் தாளிடப்பட்டிருக்கின்றனவா என்று கேட்கின்றான். நல்லோர்களின் அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வை தியானித்ததோடு நின்று கொண்டாமல் வானம் பூமியினுடைய படைப்பின் ஆழங்களை அவர்கள் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணுவார்கள் என்று வணக்கத்திற்கு ஈடாக ஆராய்ச்சி செய்ய இஸ்லாம் தூண்டுகின்றது, குர்ஆன் தூண்டுகின்றது. மற்ற மதங்களினுடைய வேத நூல்கள் ஆராய்ச்சியை தடை செய்தது, குர்ஆன் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்று கொள்கின்றது. நீங்கள் எங்கு சென்று ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அங்கு குர்ஆனிலே அதனுடைய விளக்கங்கள் இருக்கும். அதனால் மூட பழக்க வளங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் சடங்குகளுக்கும் உட்பட்ட மதங்கள் ஆராய்ச்சியை தடை செய்தன. பூமி உருண்டை என்று சொன்னதற்காக கிறிஸ்துவ மதம் கலிலியோவை சிறையில் அடைத்ததை வரலாறு சொல்லும். பூமி தட்டையானது என்று கையொப்பமிட்ட இட வற்புறுத்தினர் கலிலியோ. கையொப்பமிட்டுக் கொண்டே நான் கையொப்பமிட்டாலும் இடாவிட்டாலும் பூமி உருண்டைதான் என்று சொன்னார். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஐரோப்பியர்களுக்கு விஞ்ஞானத்தை போதித்தவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள். இஸ்லாமிய பொற்கால ஆட்சியில் ஸ்பெயினில் விஞ்ஞானத்தை ஐரோப்பியர்கள் முஸ்லீம்கள் இடத்திலிருந்து இரவலாக வாங்கினார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை பார்க்கின்றோம். ஸ்ட்ரேசன் என்ற அவர்களுடைய பாணியில் நாம் அவரை இத்ரீஸ் என்று சொல்வோம் என்ற விஞ்ஞானிதான்
அன்றிருந்த உலகத்தினுடைய 72 நாள்களை வரைபடத்தில் உலக வரைபடத்தை முதலில் உருவாக்கியவர் அவர்தான். அதனுடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பொழுதுதான் பூமி உருண்டையானது என்பதை அவர் கண்டுபிடித்தார். கொலம்பஸும் வாஸ்கோட காமாவிற்கும் கூட அவருடைய வரைபடம் உதவியது என்பதை மேலை நாடும் இன்றும் வரலாற்றில் பதிவு செய்கின்றது என்றால் உலக வரைபடத்தை உண்டாக்கியதும் இஸ்லாமியர்கள்தான். குர்ஆன் சொல்லும் மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபின் ஷை, குர்ஆனில் எதையும் நாம் விட்டு வைக்கவில்லை, அனைத்து துறைகளுக்கும் குர்ஆனில் விஞ்ஞானமும் இருக்கின்றது மெஞ்ஞானமும் இருக்கின்றது என்று குர்ஆன் கூறுவதை பார்க்கின்றோம். இப்படி அன்றைய காலகட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட கனியை புசித்தார்கள் என்பதற்கு கிறிஸ்தவம் அன்று சொன்னது தடுக்கப்பட்டது ஆராய்ச்சி செய்வதைத்தான். எனவே ஆராய்ச்சி கூடாது என்று அன்று சொன்னது. ஏனென்றால் ஆராய்ச்சி செய்தால் அவர்களுடைய மத சம்பிரதாயங்களுக்கும் சடங்குகளுக்கும் சங்கடம் வந்துவிடக்கூடும் என்பதற்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்று அவர்கள் தடை செய்தார்கள். ஆனால் குர்ஆன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அஃபலா யந்துரூன இலல் இப்னி கைஃப ஹுலிக, தொட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். வானம் மலைகள் பூமிகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்று குர்ஆன் ஆராய்ச்சி செய்ய தூண்டுகின்றது என்பதை பல்வேறு இடங்களில் குர்ஆன் கூறுவது மட்டுமல்லாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமினீன், மதிநுட்பமும் அறிவியலும் ஆராய்ச்சியும் முஸ்லிம்களுடைய சொந்த சொத்து, அவர்கள் தொலைத்து விட்ட சொத்து, எங்கு சென்றாலும் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. எனவே நம்முடைய கையில் அனைத்து ஆராய்ச்சி களத்திற்கான மூலமாக நமக்கு குர்ஆன் இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் தாபியங்கள் தபல் தாபியங்களுடைய காலத்தில் அனைத்து துறையிலையும் ஆராய்ச்சியை செய்து வெற்றி பெற்றார்கள். மருத்துவர்களின் பைபிள் என்று சொல்லக்கூடிய கானூனே ஃபித் திப் என்று இப்னு அலி சீனா எழுதிய மருத்துவ நூல்தான் இன்றைய விஞ்ஞானத்திற்கும் வரைக்கும் மருத்துவத்திற்கு மூலப்புள்ளியாக மூலாதார கொள்கையாக அதை இன்றும் அவர்கள் பாதுகாப்பு வைத்திருக்கின்றார்கள். சதையின் மூலமாக தோலிலே இன்ஜெக்ஷன் செலுத்தக்கூடியதையும் அவர்தான் கண்டுபிடித்தார். அறுவை சிகிச்சைக்கு மரப்பு மயக்க மருந்தையும் அவர்தான் கண்டுபிடித்தார். அப்ப தோலிலே வலி வாங்கியாக தோல் தான் இருக்கின்றது என்பதற்கு குர்ஆனே சாட்சியாக இருக்கின்றது. அதே நவீன உலகம் அந்த புள்ளிக்கு வருவதற்கு 14 நூற்றாண்டு காலம் தேவைப்பட்டது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குல்லமா நவஜத் ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா, பாவிகளை நெருப்பிலிட்டு பொசுக்கும் பொழுது அவருடைய தோல் கரிந்து விட்டால் அதற்கு பதிலாக வேறு தோலை போர்த்துவோம் என்று கூறக்கூடிய அந்த வசனத்தின் விளக்கத்திற்கு தோல்தான் வலி வாங்கியாக வலியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தோல்தான் இருக்கின்றது என்பதை இன்றைய விஞ்ஞானம் சொன்னதை அன்றைய குர்ஆன் சொன்னது. கருவியல் நிபுணர்கள் இன்றைய காலகட்டத்தில் என்ன சொன்னார்களோ அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நுண்ணோக்கு கருவியும் இல்லாத காலகட்டத்தில் சொன்னார்கள், 40 நாள் உயிர் அணுக்களாகவும் 40 நாள் இரத்தக்கட்டியாகவும் 40 நாள் சதைக்கட்டியாகவும் அதற்கு பின்பு எலும்பு போர்த்தப்பட்டு 120வது நாளில் உயிர் ஊதப்படும் என்று அன்று சொன்னதை இன்று ஊர்ஜிதப்படுத்துகின்றார்கள். யூதன் வெகு சீக்கிரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கருவியல் நிபுணர் வருடக்கணக்கில் ஆராய்ச்சி செய்து கணவனை விட்டு பிரிந்து
சென்ற மனைவியினுடைய கர்ப்பத்தில் கணவனுடைய உயிரணிவினுடைய தடம் அழிவதற்கு 3 மாதமாகும் என்று தன்னுடைய ஆராய்ச்சியை அவன் சமர்ப்பித்த பொழுது முஸ்லிம் விஞ்ஞானி கூறினார், அதனால் தான் எங்களுடைய வேதம் வல் முத்தல்லகாத்தி தரப்பச நபி அம்பசியின் சலாகத்த குரு, மனவிலக்கு பெற்றவள் 3 மாத காலம் காத்திருப்பு காலமாக இருக்க வேண்டும் என்ற குர்ஆனுடைய கட்டளையை சொன்னதின் நோக்கத்தை அவர் சொன்ன பொழுது அவர் இஸ்லாத்திய தழுவிய வரலாறை நாம் பார்க்கின்றோம். இப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆனில் எல்லா விஞ்ஞானமும் ஒளிந்து புதைந்து கிடக்கின்றது. தேடி எடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். கிரேக்க தத்துவங்களில் கவிதைகளையும் பழங்கதைகளையும் புனைந்து எழுதப்பட்ட அந்த தத்துவத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்தான் அரிஸ்டாட்டில். அவர் எழுதினார், ஆண்களுடைய பல்வரிசைக்கும் பெண்களுடைய பரிவரிசைக்கும் பெண்களில் ஒரு பல் குறைவு என்று தன்னுடைய தத்துவத்தை எழுதினார். அப்துல் லத்தீப் என்ற விஞ்ஞானி மண்டை ஓட்டை ஆராய்ச்சி செய்து ஆணிற்கும் பெண்ணிற்கும் சமமாகத்தான் என்று இருக்கிறது என்பதை உலகத்திற்கு நிரூபித்தவர் முஸ்லிம் விஞ்ஞானிதான். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இஸ்லாமியர்கள் கால் பதித்தனர். அதற்கு மூலமாக குர்ஆன் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவிகளையும் காபிர்களையும் முனாஃபிக்கீன்களையும் முஷ்ரிக்கீன்களையும் குறித்து சொல்லும் பொழுது மின்னிலே வானத்திலே ஏறி செல்பவர்களுக்கு எதையும் சுருங்குவதை போல அவருடைய எதையும் சுருங்கிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடந்து விடுவான். இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கின்றது, விண்கலத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு எதையும் சுருங்குகின்றது. லையிக்க நஹரஜன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வானில் ஏறக்கூடியவர்களுக்கு எதையும் சுருங்கும் என்பதை அல்லாஹ் பாவிகளுக்கு ஒப்பிட்டு சொன்னதின் மூலமாக விண்ணேற்றத்திற்குரியவர்களுக்கு எதையும் சுருங்கக்கூடிய அந்த விஞ்ஞான உண்மையை குர்ஆன் பதிவு செய்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி தட்டம்மைக்கும் சிறியம்மைக்கும் பெரியம்மைக்கும் அது மருந்து இல்லா நோய், அதுக்கு மருத்துவம் செய்வதும் மதத்திற்கு விரோதமானது என்ற கொள்கையில் இருந்த காலகட்டத்தில் தான் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து அது மருத்துவத்திற்கு உரியது, மருந்தின் மூலமாக குணமாக்கப்படக்கூடியது என்பதை உலகிற்கு நிரூபித்தார்கள் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்றும் பல கிராமங்களில் அம்மை நோய் வந்தால் வெளியிலே வேப்பிலையை தொங்க விட்டுக் கொண்டு யாரும் செல்ல முடியாத அளவிற்கு இன்னும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஹரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் கூஃபாவிலே பல்நோக்கு மருத்துவமனையை நிறுவுவதற்கு இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அவர்களிடம் எந்த இடத்தில் மருத்துவமனையை அமைக்கலாம் என்று கேட்ட பொழுது இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், பல இடங்களில் ஆட்டி இறைச்சியை நீங்கள் தொங்க விடுங்கள், எந்த இடத்தில் 24 மணி நேரமும் அந்த இறைச்சி கெட்டு போகாமல் இருக்கிறதோ அங்கு சுகாதாரமான காற்றும் நிலத்தடியில் நன்னீர் ஓட்டமும் இருக்கின்றது, எனவே நோய்கள் விரைவாக குணமாகக்கூடிய இடமாக அது இருக்கும், அந்த இடத்தில் அமையுங்கள். அதன்படி ஹாரூன் ரஷீத் பாதுஷா பல்நோக்கு மருத்துவமனையை அந்த இடத்தில் அமைத்தார் என்று பார்க்கின்றோம். ஜாபிர் பின் ஹையான் கெமிஸ்ட்ரியின் பிதாமகன், அவரைத்தான் கேபிர் தியரி ஜிமை அவர்கள் கேயாக உபயோகிப்பார்கள். அந்த ஜாபிரைத்தான் கேபிர் தியரி என்று இன்றும் கெமிஸ்ட்ரியில் அவர் உருவாக்கிய மூலத்தியரியை வைத்துத்தான் இன்றும் விஞ்ஞானம் அதற்கு மேற்படியாக வளர்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு பலர் பொருளையும் நாம் ஜோடியாக படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்றைய விஞ்ஞானம் சொல்லும் எல்லாம் உதிர்ந்த ரோமத்தை கூட இரண்டாக பிரிக்கலாம், அணுவை உடைத்தாலும் அதிலும் 2 பொருட்கள் இருக்கின்றன. ஆக விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கின்றது, இந்த புள்ளிக்கு வருவதற்கு அவர்களுக்கு 14 நூற்றாண்டு காலம் தேவைப்பட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் அருள்மறையிலே
அல்லாஹ் மாத்திரம்தான் ஒருவன் மற்ற அனைத்தும் ஜோடியாகவே படைக்கப்பட்டிருக்கின்றது ஹலக்னா ஜௌஜைன் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார் அதேபோல பூமி சுருங்குவதை விஞ்ஞானம் என்று சொல்கின்றது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே அவலம் யரு அன்னாநாதில் அல்ல நன்குசுமின் அத்ராஃபிஹா நீங்கள் பார்க்கவில்லையா பூமியினுடைய ஓரங்களை நாம் சுருக்கிக் கொண்டு வருகின்றோம் என்று தன் திருமறையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்கின்றார் அண்டங்களின் வானங்களும் விரிவடைகின்றன என்பதை விஞ்ஞானம் என்று சொல்லும் வசமா பனைநாஹா பி ஐதின் வயின்னால மோசியோன் அதை நாம் விரிவாக்குகின்றோம் என்று அல்லாஹ் சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் பதிவு செய்வான் இப்படி விஞ்ஞானத்தை அந்த கோணத்தில் குர்ஆனை ஆராய்ச்சி செய்வோமேயானால் இது ஒரு ஜும்மாவுடைய பயானில் முடிக்கக்கூடிய முடியாத அளவிற்கு அது நீண்ட பட்டியலாக இருக்கும் என்பதை சிந்தனைக்காக நாம் தருகின்றோம் அதேபோன்று பூமி சுழல்வதையும் சூரியன் தன்னுடைய வட்டப்பாதையில் சுழைவதையும் வானத்தை பற்றியும் சூரியனை பற்றியும் மாத்திரம் குர்ஆனில் 500 இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றான் வஷம்சு தஜ்ரீ முஸ்தக்கர்ரின் லஹா சூரியன் தன்னுடைய வட்டப்பாதையில் அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹுன் ஒவ்வொரு கோளங்களும் அதனுடைய பாதைகளிலே அது நீந்துகின்றன என்றும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணினுடைய கோளங்களை அதிசயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் கூறுவான் மஜ்மஉல் பஹரைனி ஹாதா அத்புன் ஃபராத் வஹாதா மில்ஹுன் உஜாஜ் கடலிலே இரு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்தில் ஒன்று நன்னீரும் இன்னொன்று உப்பு நீருமாக இருக்கும் இரண்டுக்கும் மத்தியிலே நாம் ஒரு திரையை அமைத்தோம் என்பதை விஞ்ஞானம் என்று ஒத்துக்கொள்கின்றது இப்படி எல்லா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஞ்ஞானமும் இருக்கின்றன குர்ஆனிலே அவர்கள் எந்த எல்லைக்கு போனாலும் திரும்பி பார்த்தால் அங்கு குர்ஆன் இருக்காது அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் இருக்கும் எல்லா விஞ்ஞானத்தையும் மெய்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு இது இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்பதற்கான சான்றுகள் 1000 குர்ஆனிலே இருக்கின்றன அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அரசியல் குறித்த பார்வையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரங்களிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரங்களிலும் அரசியலை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை பற்றி துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லையும் இரும்பையும் சேர்த்து கட்டிய யஜூஜ் மஜூஜ் வரக்கோ வர முடியாத அளவிற்குண்டான ஒரு பெருஞ்சுவரை அமைத்ததை குர்ஆன் பேசுகின்றது என்றால் அங்கே இன்ஜினியரிங்குடைய பாடம் அங்கு நடத்தப்படுகின்றது தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இரும்பு அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதை குர்ஆன் பேசுகின்றது என்றால் மெக்கானிசமும் குர்ஆன் பேசுகின்றது இப்படி பல் துறைகளிலும் குர்ஆன் ஆராய்ச்சி செய்யவும் தூண்டுகின்றது ஆராய்ச்சி எப்படி நீங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் குர்ஆனுடைய விஞ்ஞானத்தை நீங்கள் மெல்ல முடியாது அவருக்கு கண்டுபிடித்து சொன்னதைத்தான் அவர்கள் சொல்ல முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம் சிறு பூச்சிகளுடைய உயிரியல் நிபுணர்கள் ஒரு 120 வருஷத்துக்கு முன்பு தான் சில விஷயங்களை கண்டுபிடித்து சொன்னார்கள் அதற்கு முன்பு வரை தேன் தன்னுடைய கொடுக்கில் இருந்துதான் தேனை கொண்டு வருகின்றது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் குர்ஆன் பேசும் யஹ்ருஜு மின் புதூனிஹா அது வயிற்றிலிருந்துதான் வெளியாகிறது என்று சிலந்தி பூச்சி அதிலே பெண் இனம்தான் கூடு கட்டுகின்றது என்பதை அந்த உயிரியல் பூச்சிகளுடைய நிபுணர்கள் அறிவித்து கண்டுபிடித்தார்கள்
இத்தகதத் பைத்தா என்று பின்பாலாக குர்ஆன் அதை குறிக்கின்றது. அது தன்னுடைய வீட்டை எடுத்துக்கொண்டது என்ற அந்த சொற்பதம் பின்பாலாக இருந்தது. அது பெண் பூச்சிதான் வீடு கட்டுகின்றது என்பதை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை இன்று விஞ்ஞானிகள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதை கண்டுபிடித்ததாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆகியோருடைய கண்டுபிடிப்புக்கு மூலமே குர்ஆனுடைய ஆயத்துக்களாகவும் நாம் ஆராய்ச்சி செய்வதை விட அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்வதை எடுத்து குர்ஆனில் இருக்கின்றது என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அல்லது ஆராய்ச்சி செய்பவர்களை நாம் தூண்ட வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில செய்திகளை நாம் பகிர்கின்றோம். விவசாயங்கள் பற்றியும் மழையை பற்றியும் அல்லாஹ் ஜல்லஷானோ தால உலகத்தில் இன்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், உலகத்தினுடைய மொத்தத்தில் ஒரு வருடத்தில் என்ன மழை பெய்ய வேண்டுமோ அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது. சில இடத்தில் மழை இல்லை வறண்டு இருக்கும், வேறு இடத்தில் அது அனாவசியமாக கொட்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், குறிப்பிட்ட மழையை நாம் இறக்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்று. அப்ப அன்று கண்டுபிடித்ததை, அன்று குர்ஆன் கூறியதை இன்று விஞ்ஞானம் உண்மைப்படுத்துகின்றது. சூரத்துல் கியாமாவிலே அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா மனிதன் மறித்த பின்பு மீண்டும் நாம் அவர்களை எழுப்புவோம் என்று கூறிவிட்டு அவருடைய விரல் நுனியையும் நாம் எழுப்புவோம் என்று கூறுகின்றார். இஸ்லாமிய தப்சீர் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள், ஏன் மனிதனை மீண்டும் எழுப்புவோம் என்று கூறிய பின்பு விரல் நுனியையும் எழுப்புவோம் என்று சொல்ல காரணம் என்ன என்றால், ஒவ்வொருவருக்கும் கை ரேகை வித்தியாசமானது, அந்த ரேகைகள் கூட வித்தியாசப்படாமல் அப்படியே எழுப்புவோம் என்பதை சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கைரேகை நிபுணத்துவத்தை குர்ஆன் அன்றே பதிவு செய்திருக்கின்றது என்பதை, குர்ஆனுடைய விஞ்ஞானம் இருக்கின்றது என்பதை. எனவே குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனுடைய ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும், ஆராய்ச்சி செய்பவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதனுடைய பலன்களை, அதனுடைய பரக்காத்துகளை ஓதுவதன் மூலமாக மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டு நின்றுவிடாமல் அதனுடைய அர்த்தங்களிலும் ஆழங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.